subscribe to my channel and hit the bell icon so you never miss any video from my channel. Hi ya ellarum romba naal kalichi indha video mooliyama sandhikkaradhula vandu rombave sandoshama irukku. Last video um seri adukku munadi potirundha video um seri nariya comments and nariya views poyirundhathu adukku first of all ellarkume romba thanks. Adukaprom nammoda YouTube subscribers adhu enoda channels oda subscribers um 1300 mela poichu. So adukku enoda subscribe ellarkume romba thanks. So இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நிறைய ஈமெயில்ஸ் எனக்கு சென்ட் பண்ணீங்க, அதுக்கு அப்புறம் நிறைய கமெண்ட்ஸ்லயும் நீங்க क्वेश्चंस கேட்டிருந்தீங்க. சோ அத பத்தியான வீடியோ தான் இந்த வீடியோ. பாருங்க வீடியோக்குள்ள போங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ என்னன்னா நான் துபாய்க்கு வந்து ஜாப் எப்படி சர்ச் பண்ணேன், அதுக்கப்புறம் இங்கே துபாயில் வந்து ஒருத்தங்க விசிட் வீசாவில் வந்து ஜாப் சர்ச் பண்ணுறாங்கன்னா அவங்க எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும், என்ன மாதிரி மைண்ட் செட்டில் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா இன்னொரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா எந்த மாதிரி செக்டர்ஸில் ஜாப் ஓப்பனிங்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ ரெண்டு வீடியோவும் பார்த்துட்டு நிறைய க்வெஸ்சன்ஸும் நிறைய இமெயில்ஸும் நீங்கள் எனக்கு கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷன், அதாவது இந்த கோவிட் 19 வந்த அதுக்கப்புறமா இருக்க சுச்சுவேஷன், மற்ற கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது துபாய் பேக் டு நார்மல் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா இங்கே வந்து எந்த லாக்டவுன் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. பட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, லைக் பப்ளிக் ப்ளேஸில் போகும்போது மாஸ்க் யூஸ் பண்ணோம் அந்த மாதிரி ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தாலுமே நம்ம இப்போது மற்ற கண்ட்ரிஸில் இருக்க மாதிரி மால் போகக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. எல்லாமே இங்கே நார்மல் ஆகிடுச்சு. பீப்புள் ஆல்ரெடி காட்டன் டு ஒர்க். ஸோ நானும் இப்போ பழைய மாதிரி ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சிட்டேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றது வந்து இங்கே கம்மி ஆகிடுச்சு மோஸ்ட்லி எல்லா செக்டர்ஸ்லேயும். ஸோ இப்போ வந்து இங்கே கரண்ட்டாக வந்து எந்த செக்டர்ஸில் வந்து ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹோட்டல் செக்டரில் வந்து ஜாப் வந்து ஓப்பனிங்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லணும். ஏன்னா இங்கே இன்சைட் ஃப்ளைட்ஸ் வந்து இன்னும் அலோ பண்ணல துபாயில். டூரிஸ்ட் யாரும் உள்ளே வரலை. ஸோ டூரிஸ்ட் உள்ளே வந்தால் தான் வந்து ஹோட்டலில் வந்து ஒர்க் நடக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். மோஸ்ட்லி டூரிஸ்ட் வந்து இந்த June 15th ஆர் July 15th வந்து டூரிஸ்ட்டை வந்து அலோவ் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. விசிட் விசாவில் துபாய்க்கு வரது அப்படிங்கிறது, நாட் ஓன்லி துபாய், விசிட் விசாவில் யூஏக்கு வரதுன்றது வந்து இப்போ ரொம்பவே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டாக நம்ம ஈஸியாக வந்து விசிட் விசா எடுத்துகிட்டு இங்கே வந்துடலாம். ஸோ ஆஃப்டர் COVID-19 நீங்கள் விசிட் விசா எடுத்துகிட்டு வரீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்தியன் எம்என்சியில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து ஒரு சில ப்ரொசீஜர் சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றியான ஒரு ஃபுல் கிளாரிஃபிகேஷன் நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு விசிட் விசா வந்து யாருமே வந்து அலோவ் பண்ணல, பிகாஸ் ஃப்ளைட் வந்து இன்கம் வர இல்லாதனால விசிட் விசாலேருந்து யாருமே வரல. நிறைய பேர் விசிட் விசா எடுத்துகிட்டு இன்னும் துபாயில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு துபாயில் வந்து எந்த செக்டரில் வந்து ஜாப் ஓப்பனிங்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த வீடியோவில் மாதிரி தான். ஸோ இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுக்குற ஃபஸ்ட்டு ஒரு இண்டஸ்ட்ரி வந்து மெடிக்கல் இண்டஸ்ட்ரி தான். ஸோ மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் எந்த செக்டர்ஸில் வந்து நீங்கள் வெல் டெவலப்டாக இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக ஜாப் கிடச்சிரும். பிகாஸ் இப்போ வந்து இந்த கொரோனா அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கனால மெடிக்கல் ஃபீல்டு தான், நாட் ஓன்லி இன் UAE, ஆல் ஓவர் த வேர்ல்ட் மெடிக்கல் ஃபீல்டு தான் வந்து எல்லாருக்குமே தேவைப்படுது. பிகாஸ் பேஷண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்துக்கிறது மெடிக்கல் ஃபீல்டில் தான் தேவைப்படுது. ஸோ UAE-லையும் அதே சுச்சுவேஷன் தான். மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஜாப் ஓப்பனிங்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது இப்போதைக்கு இருக்க கரண்ட் சுச்சுவேஷனில். அதுக்கப்புறம் ரெண்டாவதாக இருக்கிறதுல வந்து எந்த வேகன்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் வேகன்சி ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்ட் இகாமர்ஸ் ஆல்சோ ரொம்ப அதிகமாக இருக்குது. பிகாஸ் மோஸ்ட்லி எல்லாருமே வெளியே போகிறதுக்கு ரொம்ப பயந்துட்டுருக்காங்க. ஸோ எல்லாமே ஆன்லைன் மூலமாக தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் கஸ்டமர் சர்வீஸும் இகாமர்ஸ் அந்த மாதிரி செக்டர்ஸ்லையும் ஜாப் ஓப்பனிங்ஸ் இப்போது UAE-ல ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்ட் இன்னொரு வேகன்சி என்ன இதில் அதிகமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிஸோட ஓப்பனிங்ஸ் கொஞ்சம் அதிகமானு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஃபஸ்ட்டை விட ஓகே கொஞ்சம் ரெக்ரூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய கார்கோ மெட்டீரியல்ஸ் அண்ட் திங்ஸ் வந்து ஸ்டக் ஆகிடுச்சு. ஸோ லாஜிஸ்டிக்ஸ் மூலிமா தான் அவங்க வந்து துபாய்க்கோ இல்லை அதர் எமிரேட்ஸ்க்கோ வந்து கொண்டு வந்துட்ருக்காங்க. ஸோ லாஜிஸ்டிக்ஸ்லேயும் ஓப்பனிங்ஸ் அதிகமாக தான் இருக்குது. அதுக்கப்புறமா எப்பவும் போல் அக்கௌண்ட்டன்ட்ஸ்க்கு வந்து எங்கே போனாலும் எப்போ போனாலும் ஒர்க் இருக்க மாதிரி. ஸோ அக்கௌண்ட்டன்ட்ஸ்க்கு வந்து அந்த ஓப்பனிங்ஸும் வந்து நல்லா தான் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த சுச்சுவேஷன் வந்து மற்ற கண்ட்ரி கம்பேர் பண்ணும்போது துபாயில் வந்து ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ விசிட் விசாவில் வரலாமா இல்லை வேறு என்ன இது பண்ணணும் அப்படின்ற கேள்விக்கு வந்து நான் இன்னொரு வீடியோ போட்டுதான் சொல்லியிருந்தேன். பிகாஸ் அதுக்கான கரெக்டான தெளிவான இன்ஃபர்மேஷன் வந்து இன்னும் இங்கேயும் சரியாக தரல, அதுக்கப்புறம் இந்தியாவிலையும் இன்னும் சரியாக ரிலீஸ் பண்ணல. பிகாஸ் ஃப்ளைட் வந்து இன்கமிங் வராமல் இருக்கிறதுனால தான்.
அதுக்கப்புறமா எனக்கு நிறைய இமெயில்ஸ் வந்தது, நிறைய கமெண்ட்ஸ் வந்தது. அந்த கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் என்னெல்லாம் க்வெஸ்சன் கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு வந்து 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்தியாவில், 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்தியாவில், ஸோ நான் வந்து துபாயில் வந்து ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் உங்களுக்கு 8 இயர்ஸோ இல்லை 15 இயர்ஸ் எந்த இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் அது வந்து ஒன்லி இந்தியா. நீங்கள் துபாய்க்கு வந்துட்டீங்கன்னா உங்களை வந்து ஃப்ரெஷராக தான் கன்சிடர் பண்ணுவாங்க, ஈவன் தோ யூ ஹேவ் 20 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சேம் இண்டஸ்ட்ரி. நீங்கள் அதில் வந்து போனீங்கன்னா யூஏஇ பொறுத்த வரைக்கும் யூ ஆர் அ ஃப்ரெஷர், பட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவங்க வந்து கன்சர்ன் பண்ணுவாங்க. பட் ஆனால் உங்களை வந்து ஒரு ஃப்ரெஷருக்கு எவ்வளோ பே பண்ண முடியுமோ அந்த சேலரி தான் உங்களுக்கும் பே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் துபாய்க்கு வந்து விசிட்டில் வரலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா, கமிட்மெண்ட் இல்லை, எனக்கு வந்து எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை, லைக் என்னோட ஃபேமிலி கமிட்மெண்ட்டோ லோனோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை அப்படின்னா மட்டும் நீங்கள் தைரியமாக துபாய்க்கு வரலாம். நாட் ஓன்லி துபாய், நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் நீங்கள் ஒரு விசிட் விசா வேலை தேடி போகிறீங்க அப்படின்னீங்கன்னா, கமிட்மெண்ட் இல்லாமல் நீங்கள் போனீங்கன்னா ஸோ நம்ம ஃப்ரீயாக ஒர்க் தேடலாம். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்தாலும் நம்ம வந்து நம்ம சேவிங்ஸ் வச்சு அப்படி அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ கமிட்மெண்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா மட்டும் இருக்கிற வேலையை விட்டுட்டு ஒரு புது வேலைக்கு வந்து நீங்கள் வேறு ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டு அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றது வந்து என்னோட மைண்ட் தாட். ஸோ உங்களோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்றது வந்து நீங்கள் தான் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் தான் ஸ்டெப் எடுக்கணும். அப்புறம் நிறைய பேர் வந்து உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க, உங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கு மோர் தென் வந்து ஒரு 200 ஈமெயில்ஸ் மேலே வந்தது, அப்புறம் ஒரு 70 கமெண்ட்ஸ் மேலே வந்திருக்கு. ஸோ எல்லாருக்குமே வந்து நான் வாட்ஸ்அப் நம்பரும் எல்லாருக்கும் நான் காண்டாக்ட் நம்பரும் நான் கொடுத்துருக்க முடியாது. ஸோ எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் உங்கள் வீடியோ மூலமாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இனிமேல் வந்து உங்களுக்கு ஃபர்தராக என்னென்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். துபாய் இஸ் பேக், அண்ட் டு சே த ஹோல் வேர்ல்ட் வி ஆர் ஹியர் அண்ட் துபாய் லவ்ஸ் யூ பேக்.